Trade Achievers Training Academy. Pangasandhi Paiyichil 10 varada anubhavam konda thalai sirandha nirvanam. Price action swing trading, option strategist, advanced pattern trading pondra anithu vidamana trading galum nibunargalai kondu sirandha murayil paiyichuvikkapadugirathu. Online vagupugal matrum trading floor vasadiyum undu. Chennai, Coimbatore matrum Bangalore. Thodarbu kolavum 9884342395. Ivara theriyuma appadina enna innoru perasir vandu ketta. Ayya enakku theriyala appadina sonnappo avurdhaama thoppa அப்படின்னாங்க. அவர்தான்மா தோப்பா அப்படின்னு கேட்ட அந்த நிமிஷம் ஐயா என்னது இது அப்படின்னு நான். நீங்க எத்தனை தமிழுக்கு பின்னால் அரசியல் நடந்தாலும் அத்தனை அரசியலையும் உடைத்து நொறுக்கி தமிழை நிலைநாட்டுவதற்கு உரிய ஒரு பெரிய பணியை களப்பணி தான் செய்திருக்கு. அப்படி களப்பணியின் மூலமாக தன்னுடைய ஆளுமையை தக்க வச்சுக்கிட்டவர் தான் வந்து தோப்பா. அந்த கோவிலை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு பண்பாடு இருக்கும். இந்த ரெண்டு பண்பாடும் அதுக்குள்ள ஒன்றாகுதா என்பதை முதன் முதலாக ஆய்வு உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் தோப்பாதான். இருந்த ஸ்ட்ரக்சர் உடைச்சிருக்கு உடைச்சிருக்கார். அதுதான் பண்பாட்டு அசைவு. ஒரு கிராமத்துல ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாள் அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்பத்துக்கானவன் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய கடமை அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. பகுத்தறிவு சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது சிறு தெய்வங்கள்ங்கிறது அது வெறும் தெய்வம்னு நீங்கள் எடுக்க முடியாது. நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது நீங்கள் நடுகள் வழிபாடு என்ன சொல்லுது. இன்னைக்கு வரக்கூடிய பல ஆய்வுகள், அதாவது நவீன இலக்கியத்தில் வரக்கூடிய பல ஆய்வுகள் தோப்பாவை தொடாமல் அல்லது இந்த பண்பாட்டு அசைவுகள்ங்கிற நூலை தொடாமல் அவங்க யாருமே கருத்து வைக்க முடியாது. எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் தோப்பா இல்லாமல் இனி ஆய்வு இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப மனம் வேதனையோடு நான் இதை பதிவு பண்ணேன். அவருடைய இடத்தை இன்னொருவர் இட்டு நிரப்புறது அப்படிங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எத்திராஜ் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரங்க மல்லிகா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு தமிழ் உலா நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இந்த தமிழ் உலா நிகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ் துறையில் ஆளுமை மிக்கவர்களாக திகழக்கூடியவர்களிடம் மிக முக்கியமான தமிழ் சார்ந்த ஒரு உரையாடலாக தான் இருக்கும். இன்றைக்கும் அதே போல் ஒரு மையக்கருவோடு தான் நான் உங்களோட உரையாட அழைச்சிருக்கிறேன். அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும், தமிழ் பண்பாட்டு உலகத்தினுடைய ஒரு மாபெரும் ஆளுமையாக திகழ்ந்தவர். தமிழ் அறிவுலகத்திற்கே ஒரு பேரிழப்பு நேரிட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் தோப்பா அவர்களுடைய இழப்பு. தமிழ் உலகமே இன்று வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு அதிர்வுகளை தமிழ் பண்பாட்டுறதில் ஏற்படுத்திய ஒரு நபர். தோப்பாயாவை ஒரு தமிழ்துறை தலைவராக ஒரு பேராசிரியராக அவரோட நீங்கள் பழகியவர் எப்படி பார்க்குறீங்க? அதன் தொலைக்காட்சிக்கு வணக்கம். மதிப்பிற்குரிய தோ பரமசிவம் என்று அழைக்கப்படக்கூடிய தோப்பா, செல்லமாக எல்லாரும் தோப்பா என்று அழைப்பார்கள். அவருக்கும் எனக்குமான ஒரு தமிழ் சார்ந்த உறவு அப்படிங்கிறத நான் 2009 தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அதனுடைய செனட் மெம்பர் போர்டில் நானும் செனட் மெம்பராக இருக்கேன், பேரவை உறுப்பினராக இருக்கேன், அவரும் பேரவை உறுப்பினராக வந்து கலந்துக்கிறார். அந்த முதல் பேரவை கூட்டத்தில் தான் நான் முதல்ல நேராக அவரை பார்க்குறேன். அதற்கு முன்னால் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அவரை நான் நன்கு அறிவேன். நாங்கள் எல்லோரும் அந்த காலை சிற்றுண்டிக்காக சாப்பிட போகலாம் அப்படின்னு இறங்கி கீழே வந்து அந்த லான்ச்சில் உட்காந்துட்டு இருந்தப்போ இவரை தெரியுமா அப்படின்னு என்னை இன்னொரு பேராசிரியர் வந்து கேட்டார். ஐயா எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னப்போ அவர்தான்மா தோப்பா அப்படின்னாங்க. அவர்தான்மா தோப்பா அப்படின்னு கேட்ட அந்த நிமிஷம் ஐயா என்னது இது அப்படின்னு நான், இதுதான் என்னுடைய அந்த நேரத்தினுடைய மகிழ்ச்சி. அவர் ரொம்ப இயல்பாக என்ன வந்து அவருக்கு தெரியுது, ரொம்ப இயல்பாவாமா குக்கர்மா அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கும் அவருக்குமான முதல் அறிமுகம், நேரிடையான அறிமுகம்.
இப்படி எங்களெல்லாம் அசைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்படி தான் நான் அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த பண்பாட்டு அசைவுங்கிற அந்த நூல் மூலமாக மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் இலக்கிய பரப்பில் விதைத்தவர் தோப்பா அப்படின்னா அதுக்கு நிகராக வேறு எதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படிதான் அவருக்கும் எனக்கு மான அறிமுகம். அந்த நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, தமிழ் பண்பாட்டு உலகத்தையும் தமிழ் சமூகத்தையும் அசைத்து பார்த்துருக்கிறார் அப்படின்னு. அவருடைய அழகர் கோயிலாக இருக்கட்டும், பண்பாட்டு அசைவுகளாக இருக்கட்டும், இந்து தேசியம் நூலாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசியலும் தமிழருடைய வாழ்வியலும் தமிழருடைய விழுமியங்களையும் அப்படியே இரண்டரை கலந்து எழுதியிருப்பார். அவருடைய பயணம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பயணம்? இதை இன்னொரு ஈடு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அவர் இறந்து போனார் அப்படிங்கிற செய்தியை முகநூலில் தான் நான் முதல்ல பார்த்தேன். ஆனால் நான் நம்பலை. திரும்ப ஒரு ரெண்டு மூணு புலனக்குழுக்குள்ளே போய் பார்த்தேன், யாராவது வேறு பதிவு போட்டிருக்காங்களா, இறந்துருக்காரா அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். யாருமே போடலை. அப்போது போட்ட ஒரு நபருக்கு அடுத்து நான் போடுறேன், சரி இது இறந்து இல்லை இறந்து போகலைன்னா யாரும் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய இடத்தை இன்னொருவர் இட்டு நிரப்புறது அப்படிங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். கனவு கண்டால் கூட அது பலிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு தென் தமிழகத்தினுடைய தமிழ் ஆளுமைகளில் மிக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஆளுமைகளில் அவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த அழகர் கோவிலுங்கிற அவருடைய முனைவர் பட்ட ஆய்வின் மூலமாகத்தான் தமிழ் சமூகத்தில் அறியப்படுகிறார். அப்படி அறியப்படுவதற்கு முன்பாக நானுமே சொல்லுவேன், ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கிற ஒரு மாணவரோ அல்லது ஒரு மாணவியோ அவங்க ஒரு ஆய்வுக்கு வராங்கன்னு சொன்னால் அந்த வருடம் எது சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சோ அந்த நூலை எடுத்துக்கிட்டு நான் ஆய்வு பண்ணுறேம்மாங்க. இல்லை யாராவது ஒரு இப்போ கி ராஜநாராயனுடைய கதைகளை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிறேன் அப்படிமா. அப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பெயரை சொல்லி தான் சொல்லுவாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டேபிள் ஒர்க்கு தான் அதுக்கு பேர். ஆனால் களப்பணியிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குற ஆய்வு தான் வந்து தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் பண்பாட்டையும், நீங்கள் எத்தனை தமிழுக்கு பின்னால் அரசியல் நடந்தாலும் அத்தனை அரசியலையும் உடைத்து நொறுக்கி தமிழை நிலைநாட்டுவதற்கு உரிய ஒரு பெரிய பணியை களப்பணி தான் செய்திருக்கு. அப்படி களப்பணியின் மூலமாக தன்னுடைய ஆளுமையை தக்க வச்சுக்கிட்டவர் தான் வந்து தோப்பா. அதுக்கு சான்று தான் வந்து இந்த அழகர் கோவிலுங்கிற அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. பொதுவாக முனைவர் பட்டம் அந்த கோவில் ஆய்வு அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோபுரம் எப்படி இருக்குது, அந்த அது வடிவம் எப்படி இருக்குது, அதில் என்ன மாதிரி சிலை அமைப்பு இருக்குது, என்னென்ன சிலைகள் அதில் இருக்கின்றன, அந்த மாதிரி தான் ஒரு அதனுடைய நீள அகலம் என்ன, எந்த காலத்தில் அது கட்டினாங்க, எந்த மன்னருடைய காலம், இப்படியான ஒரு வரலாற்று பின்புலத்தோடு தான் கோவில் ஆய்வுகள் வந்து நடந்திருக்கு. அதை உடைக்கிறார் அவர். வெறும் ஒரு கோவில் ஒரு ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுவது ஒரு ஆய்வு அல்ல, தமிழ் ஆய்வோ அல்லது பிற ஆய்வோ அல்ல. அதற்குள்ளே வந்து போகிற மக்கள், அந்த மக்களுக்கும் அந்த கோவிலுக்குமான உறவு என்ன, தொடர்பு என்ன, இணக்கம் என்ன, பண்பாடு என்ன. அந்த கோவிலுக்கான ஒரு பண்பாடு இருக்கும், அந்த கோவிலை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு பண்பாடு இருக்கும், இந்த ரெண்டு பண்பாடும் அது கூட ஒன்றாகுதா என்பதை முதன் முதலாக ஆய்வு உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் தோப்பாதான். இருந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்கார். அதுதான் பண்பாட்டு அசைவு. அந்த பண்பாட்டு அசை எனக்கு வந்து உடம்பு சிலிருக்குது. பண்பாட்டு அசைவுங்கிறது என்ன, நாம் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு பண்பாடாக இருக்கிறத பெருதெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடுங்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளி மக்கள் மத்தியில் இருக்குது, அதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலை தகர்த்து மக்களுக்கானது தான் இறைவனாக இருக்க முடியும், மக்களோட மக்களாக இருப்பவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார். ரெண்டாவது, அந்த ஆய்வு மூலமாக 18 படி கருப்புனா என்ன, ராக்காயம்மானா யாரு என்ன, ஒரு அழகர் கோவில்ங்கிறதுடைய வரலாறு என்ன, ஏன் இவ்வளவு பெரிய விழா அதுக்கு நடக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அப்போ அந்த விழாவுக்கும் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமான தொடர்பு என்ன. விழாக்கள் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய பண்பாட்டை எடுத்து காட்டக்கூடியது, ஒரு சமுதாயத்தினுடைய வரலாற்றை எடுத்து காட்டக்கூடியது. அப்படி இருக்கும்போது இந்த கோவிலுக்கும் மக்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இதனுடைய மிக முக்கியமான விஷயம், அனைத்து மக்களையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கோவிலினுடைய வரலாறாக இருக்குது.
எல்லாரும் அங்கே போய் வராங்க. யாரும் நீ போகலாம் நீ போகக்கூடாதுங்கிற அந்த வேறுபாடு அந்த வேறுபாடெல்லாம் அங்கே கிடையாது. எல்லாருக்குமான கோவிலாக அது இருக்கிறது. இதையெல்லாம் அவர் தான் வெளியில் கொண்டுட்டு வர்றார். சிறுதெய்வங்கள் எப்படி மக்களுக்கான ஒரு அவர்களுடைய முன்னோர்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக தொன்மமாக அது இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத வந்து அவர் எடுத்து காட்டுறார். அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான இடைவெளி இல்லாமல் வாழ்வதற்கு கோவில் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கணும். அப்படி இருப்பது தான் அழகர் கோவில்ங்கிறத அவர் பதிவு செய்கிறார். அப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் கட்டிடக்கலையினுடைய வரலாற்றை ஒரு ஆர்கிடெக்டினுடைய நுண் அறிவு ஒரு பக்கம் நாம் அதை அலசி ஆராய்ஞ்சாலும் கூட, அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுனாலும் கூட, இன்னொரு பக்கம் பண்பாட்டு அடிப்படையில் அவர்கள் நடத்தக்கூடிய விழாக்கள் சடங்குகள், இந்த சடங்குகளை எல்லாம் அவர் வந்து உள்ளே கொண்டுட்டு வர்றார். அதன் மூலமாக எளிய மக்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இந்த மக்களினுடைய வாழ்க்கை தான் தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளம்ங்கிறத அவர் அதில் ப்ரூவ் பண்ணுறார். அதனால் இன்றைக்கு வரக்கூடிய இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், தமிழார்வலர்கள், அல்லது இனிமேல் முனைவர் பட்டம் பண்ணுறவங்க, மேல் முனைவர் பட்டம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு முன்னோடி நூலாக அழகர் கோவில் ஆய்வு இருக்கிறது. அது அவருடைய அடையாளங்களில் ஒன்று, பண்பாட்டை அசைத்து பார்த்த அடையாளங்கள். அதுவும் அதனால் சும்மா நாலு புத்தகத்தை படித்தோம், அதில் வந்து இதில் வந்து சமுதாய சிந்தனை இருக்குது, இதில் வரலாற்று சிந்தனை இருக்குதுன்னு எழுதுறது வந்து ஆய்வு அல்ல. இறங்கி போகணும், களத்துக்கே போயிருக்க, களத்துக்கு போகணும். அப்படி போனதில் ஒரு சம்பவம் கண்டிப்பாக பதிவு பண்ணணும், அது நெட்டில் கூட இருக்குது, படிக்கலாம். நிறைய பேர் ஒரு வாலிபன், ஒரு 25 வயது உள்ள ஒரு வாலிபன் வந்து பயணப்படுறாரு, ஆக்சிடெண்ட் ஆகுது, இறந்து போகிறார். அவளுடைய மனைவிக்கு 23 வயது. அவள் வந்து அந்த அந்த வாலிபருக்கும் அந்த அந்த பெண்ணுக்குமான உறவுனுடைய அடையாளம் அவனுடைய வாரிசை வந்து அவன் சுமந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் இறந்து போயிட்டான். ஊர் கூடி இருக்கு, மேலம் கொட்டுறாங்க, மக்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வயதான பாட்டி ஒரு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படி வைக்கிறாங்க. கையில் அந்த முல்லைப்பூ ஒரு 3 பூ, அந்த ஒரு பூவை அப்படி நினச்சி அப்படி எடுத்து போடுறாங்க. அப்புறம் இன்னொரு பூவை அப்படி நினச்சி எடுத்து போடுறாங்க. அப்புறம் இன்னொரு பூவை நினச்சி அப்படி எடுத்து போடுறாங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கு புரியுது, ஐயோ அச்சோ இப்படி ஒரு நிலைமையா, இப்படிலாம் அங்கே பேசி வருத்தப்படுறாங்க இருக்கிறவங்க. அந்த இடத்துல தோப்பாவும் இருக்கார், ஆனால் அவருக்கு இது புரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற புரியல. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இப்பையிலேருந்து பார்த்தா 7 மாதம், கணவன் இறந்து அப்போ வந்து 7 மாதம் தான். அப்போ நாளைக்கு இந்த குழந்தைக்கு யார் தகப்பனுங்கிறது ஊருக்கு தெரியாமல் போயிடும். அப்போ தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாவோ, அது ஒரு சடங்கு, அது ஒரு சடங்கு. இது இதுக்கு பின்னால் நிறைய ஆய்வு போகுதுன்னு அதுக்குள்ளே போகலை. ஓகே. ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாள் அப்படின்னு சொன்னால், அந்த கர்ப்பத்துக்கானவன் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய கடமை அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த பெண்ணை பழிக்கக்கூடாது. இதுதான் கிராமம். என்னவோ கிராமத்து வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தி பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து அவர் அதில் பதிவு பண்ணுறார். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களையும் அவர் வந்து தொகுத்திருக்கார். அதன் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டுங்கிற ஒரு ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர் தான் தோப்பா. நிச்சயமா, நீங்கள் சொல்லும்போதே புரியுது, அவர் வந்து பண்பாட்டு ரீதியாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்போது எனக்கு ஒரு சந்தேகம் எழுது. ஒரு இளைஞராக அவருடைய முக்கியமான நூல்களை வாசித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். திராவிட சிந்தனை உடையவராகத்தான் அவருடைய எழுத்துக்களை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. திராவிடத்தினுடைய அடிப்படை கூறு அப்படிங்கிறது கடவுள் மறுப்பு. பெரியார் சொன்னாலே கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களுடைய பார்வையாக இருக்குது. கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிற போது திராவிடத்தின் மீது, இவர் அதுக்குள்ளே வந்து சிறுதேவி வழிபாடு, அதற்குள்ளே வந்து வழிபாட்டு சம்பந்தமான விஷயங்களை எப்படி புகுத்துறாரு, எப்படி அதை வந்து வெளிக்கொணரும்னு நினைக்கிறார். அவர் வந்து தன்னை ஒரு பெரியாருடைய மாணவராக தான் அடையாளப்படுத்திக்கிறார். ஸ்ட்ராங் பெரியாரிஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அவர் சாகிறது வரையில் அதை அவர் வந்து கடைபிடிச்சிருக்கார். திராவிட சிந்தனைகளை இப்போ அந்த அழகர் கோயிலையே நீங்கள் இந்த இதுக்கு இன்னொரு பதில் இருக்குது. அதாவது இந்த கோவில் ஒரு காலகட்டத்தில் அது பௌத்த கோவிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. நாளடைவில் அது வைணவ கோவிலாக மாறுகிறது. நாயக்கர்கள் காலம் அந்த காலகட்டத்தில் தான் இதனுடைய மாற்றம் வந்து வெகு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார்.
அப்போது சிறு தெய்வங்களை வழிபடுறது அப்படிங்கிறது என்னென்னா, பெரும் தெய்வம்ங்கிறது யாருக்கானதாக இருக்குங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம வந்து திராவிட சிந்தனைகளிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது திராவிட சிந்தனை என்பது பகுத்தறிவு சார்ந்து இருக்கிறதுனால, பகுத்தறிவு சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது சிறு தெய்வங்கள்ங்கிறது அது வெறும் தெய்வம்னு நீங்கள் எடுக்க முடியாது. நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது, நீங்கள் நடுகள் வழிபாடு என்ன சொல்லுது, நமக்கு முன்னால் இருந்தவன் வீரத்தில் எங்கேயோ ஒரு போருக்கு போயிருக்கலாம், அவன் அடிபட்டு அதில் மரணம் தழுவியிருக்கலாம், வீரத்தழும்புகளோடு அவன் இறந்து போயிருக்கலாம், அல்லது நம்ம சமூகத்திலேயே ஒரு காவலாளியாக வயலுக்கு காவல் காக்க போயிருப்பான், அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒன்று அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் காட்டுத்தருப்பு இருக்கு, முனீஸ்வரன் கோவில், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அது போல் பெண்களும் வந்து காவலுக்கு போயிருக்கிறாங்கங்கிறதுலாம் இருக்குது. அப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் ஆண் மகன் இல்லைன்னா, அந்த வீட்டிலிருந்து ஒருவர் வயலை காக்கிறதுக்கு போகணும், ராக்காவலுக்கு போகணும்னு சொன்னால் பெண்கள் போயிருக்கிறாங்க. அப்படி போயிருந்த பெண்களை ஆண்கள் வந்து பின்னாலே துரத்திட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் செய்து சாகடிக்க போகும்போது இந்த பெண் அதை எதிர்த்து போரிட்டு செத்து போன வரலாறுலாம் இருக்குது. அப்போ நமக்கு முன்னால் இந்த சிறு தெய்வ வழிபாடு என்பது திராவிட இயக்க சிந்தனையோட நம்ம பார்க்கும் பொழுது நம்மில் வாழ்ந்து மறைந்தவர்களாக தான் இருக்க முடியும், பெருதெய்வத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அப்போ பெருதெய்வ வழிபாட்டை வந்து ஏன் எதிர்க்கிறோன்னு சொன்னால், அது வந்து ஒரு ஆண்டான் அடிமைங்கிற ஒரு தன்மையையும் தீண்டத்தகாதத ஒரு சிந்தனையும் புகுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அதிலிருந்து அவர் விடுபட்டு திராவிடத்தை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறார். அப்போ எனக்கு வந்து சமத்துவம் தேவையாக இருக்குன்னா, நான் கண்டிப்பாக நான் பெரியாருடைய சிந்தனைகளை தான் நான் ஃபாலோ பண்ணுவேனா இருக்கும். அப்படியான ஒரு உள் நோக்கத்தோடு ஒரு புதிய ஒரு சிந்தனையோடு தான் அவர் கடைசி நேரம் வரையில் திராவிட சிந்தனையோடய வாழ்ந்து மறைஞ்சிருக்கார். அப்போ நம்ம திராவிட சிந்தனைகளில் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னாலும் கூட, கடவுள் மறுப்புங்கிறத நம்ம எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அதற்கான சடங்குகளை தான் நாம் மறுக்கிறோமே தவிர, ஏதோ ஒரு இடத்துல ஒரு இயற்கை வழிபாடு, நாக வழிபாடு இருக்குல்ல நமக்கு, மழை வழிபாடு இருக்குல்ல நமக்கு, இந்திர வழிபாடு இருக்குல்ல, அப்படித்தான் இவர் வந்து இந்த சிறு தெய்வ வழிபாட்டையும் பார்க்கறாரு. இல்லை, அதான் நீங்கள் சொல்கிறதே நான் ஒரு இடத்துல வந்து உடன்பட்டு போகிறேன். என்னன்னா, ஏற்கனவே பல அரசியல் கோட்பாடர்கள், அரசியல் வல்லுநர்கள் செய்ய முடியாத, செய்ய தவறிய ஒரு சில விஷயங்களை தோப்பாளர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம், கண்டிப்பா. ஏன்னா இப்போ அவன் நம்ம பாக்குறோம், நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு விடுமியங்கள் வந்து பிடுங்கப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்துல, அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுல தோப்பாவுடைய பங்கு தான் ரொம்ப, அதுதான் நமக்கு வந்து இந்த பண்பாட்டு அசைவுகள் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிறது. சின்ன சின்ன வரலாறுகளையும் கூட நம்ம வந்து எப்படி பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பெண்ணை வந்து ஒரு பிறந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறாங்க, அது அங்கே போய் அது எப்படி இருக்கும், அதற்கான வாழ்க்கை என்ன, அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குங்கிறது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற ஒரு பண்பாடு வந்து ஆதிக்கம் சார்ந்த ஒரு பண்பாடாக இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளுவது, இந்த எதிர்கொள்ளலுங்கிற ஒரு மன ஒரு ஓர்மை இருக்குது பாருங்கள், அந்த கான்ஷியஸாக நம்ம அதை எதிர்க்கிறது எதிர்கொள்ளுவதுங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம வந்து இந்த பண்பாடு ஆழமான ஆதிக்கம் சார்ந்த ஒரு பண்பாடுங்கிற புரிதலை அவர் கொடுத்துக்கிட்டே வர்றார். அந்த புரிதல்லேருந்து தான் அவர் விலகிறார், அசைவுப்படுத்துகிறார். ஏன்னா இன்னும் நாம் வந்து ஆண்டான் காலத்திலே இருக்கக்கூடாது, அடிமை காலத்திலே இருக்கக்கூடாது, அப்போ நமக்கு சுயமரியாதை வேணும். அப்போ சுயமரியாதை வேணும்னா நம்ம மறுபடி திராவிட சிந்தனை பாரம்பரியத்துக்குள்ளே நம்ம போகணும். அதனால தான் அவர் வந்து பெரியாரை படிக்கிறார். அப்போ பெரியாருடைய முழுமையான சிந்தனைகளை உள்வாங்கினதுனால தான், நீங்கள் பெரியாருன்னு இல்லை, எந்த ரேஷனலிஸ்டனுடைய, நீங்கள் சாவித்ரி ஜோதிராவ் ஃபுலே எடுத்துக்கோங்க, அம்பேத்கர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பகுத்தறிவோடு வளர்ந்து இன்றைக்கு வரலாறாகி இருக்கக்கூடிய ஐயன் காளியாக இருக்கட்டும், வீரேசலிங்க பந்துலுவாக இருக்கட்டும், ராஜாராம் இந்த மாதிரியான மோகன்ராயாக இருக்கட்டும், இப்படியான மனிதர்கள் இந்த சமூகத்தை புரட்டி போட்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து ஒரு சுயமரியாதைங்கிற ஒரு கொள்கை வந்து பயன்பட்டு இருக்கு. அந்த கொள்கையை தான் நம்ம வந்து திராவிட சிந்தனைங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த திராவிட சிந்தனையினுடைய தாக்கத்தில் நீங்கள் வந்து எந்த இலக்கியத்தை நீங்கள் ஆய்வு செய்தாலும் அதில் ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க முடியும். அதை தான் தோப்பா அவருடைய இந்த படைப்பு அப்படிங்கிறது வரலாற்றில் எந்த எழுத்தாளராலும் மீட்டுவாக்கமே பண்ண முடியாதுங்க, ரிப்ளேஸ்மெண்ட்டே செய்ய முடியாதுன்னா நீங்கள் எதை சொல்லுங்க. நிறைய இருக்கு இல்லையா, அழகர் கோயில் இருக்கு, பண்பாட்டாசிகளுடைய, ஆமாம், இந்து தேசியம் இருக்கு. நீங்கள் எந்த படைப்பும் நீங்கள் அப்படி இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்துலேயும் நீங்கள் அவரை வந்து, அது தனித்தனி ஆளுமை அவருடையது,
அதனால் நீங்கள் இதை இது இது மாஸ்டர் பீஸு அப்படின்னு இதை மட்டும் சொல்லி, பண்பாட்டு அசைவுகள் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பல ஆய்வுகள், அதாவது நவீன இலக்கியத்தில் வரக்கூடிய பல ஆய்வுகள் தோப்பாவை தொடாமல் அல்லது இந்த பண்பாட்டு அசைவுகள்ங்கிற நூலை தொடாமல் அவங்க யாருமே கருத்து வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா, அந்த ஆய்வு முடிவு, அந்த ஆய்வு முடிவுக்கு நாம் வந்து ஒரு கருதுகோள் வைக்கணும், ஒரு ஹைப்போதீசிஸ் வைக்கணும். அந்த ஹைப்போதீசிஸ் அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா, தோப்பா முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க. அப்போ அவருடைய அந்த பண்பாட்டு அசைவுகள் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதை வச்சுக்கிட்டு நாம் நம்மளோட ஆய்வுக்குள்ள. இப்போ உதாரணமாக அஞ்ஞானின்னு ஒரு நாவல் பூமணி எழுதினது. இப்போ இந்த நாவல் வந்து ஒரு இன வரைவியல் நாவல் தான். இப்போ இந்த நாவலை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து நாடார்கள் வரலாறு வருது, இந்த கீழ்நிலையில் இருக்க மக்களுடைய வரலாறு ஃபுல்லாக வருது. ஆனால் இந்த வரலாறு ஒவ்வொரு வரலாறாக நம்ம பார்க்குறதுக்கு இதுக்கு கூடுதலாக இருக்கிற அல்லது இதை வந்து அரண் செய்கிற மாதிரி இருக்கிற பண்பாடு என்னவாக இருந்திருக்கும், அதை அவங்க எப்படி பார்த்துருக்காங்க, அப்போ நம்ம வந்து பண்பாட்டு அசைவுகளுக்குள்ளே போகிறோம். அப்போ அந்த இப்போ உதாரணமாக தோல் சிலை போராட்டம்னா அதை வந்து இவர் எப்படி பார்க்குறாரு. அப்போ ஒரு பண்பாட்டு அசைவுங்கிறது என்ன, ஒரு ஒரு காலகட்டம் வரையில் ஏதோ ஒரு உயிர், அது ஆணோ அல்லது பெண்ணோ, ஆணாக இருந்தால் அடக்குமுறையில் இருப்பான், பெண்ணாக இருந்தால் பாலியல் அடக்குமுறையில் இருப்பாங்க. அந்த தோல் சிலை போராட்டம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், மேலாடை கழகம் வருவது. அப்படியான ஒரு போராட்டத்துக்கு அது வந்து ஒரு பண்பாட்டில் இந்த பெண்கள் மேலாடை போடக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க மரபை, ஒரு சனாதன மரபை கட்டுடைக்கிற ஒரு பணி வந்து நடந்திருக்கு இந்த ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பண்பாட்டு அசைவாக தான் இருந்திருக்க முடியும். அப்போ அது ஆய்வுக்குள்ளே நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு தான் ஒரு முன்னோடி ஆய்வாக இவருடைய அந்த பண்பாட்டு அசைவுகள் இருக்குது. அறியப்படாத தமிழகம், அது வந்து உண்மையிலே இன்னொரு மாஸ்டர் பீஸ். ஏன் நம்ம அதை அப்படி பார்க்குறோன்னு சொன்னால், எங்கெல்லாம் நாம் வந்து முனமழுங்கி போய், மூளை மழுங்கி போய், ஒரு அதாவது செலவு பண்ணி வச்ச மாதிரி சிந்திக்காமலே இருந்திருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில், அதையெல்லாம் அவர் வந்து சுண்டி 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 விடுறார். அப்போது இந்த தமிழகத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது, அது வந்து ஒரு திராவிட பாரம்பரிய வரலாறு இருக்குது, சனாதன எதிர்ப்பு வரலாறு இருக்குது, பண்பாட்டுக்கு ஆழமான பண்பாட்டுக்குரிய ஒரு வரலாறு இருக்குது, சிறுதெய்வ வழிபாட்டுக்குரிய வரலாறு இருக்குது, பௌத்தம் சமணம் வளர்ந்த ஒரு மரபு சார்ந்த ஒரு வரலாறு இந்த மண்ணில் இருக்குது. இத்தனையையும் மழுங்கடிச்சிட்டு நாம் இதுக்கு மேலே எதையோ ஒன்று கட்டிக்கிட்டு போகிறோன்னு சொன்னால் அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக இருக்குங்கிறத தான் அவருடைய அந்த அறியப்படாத தமிழகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் தோப்பா இல்லாமல் இனி ஆய்வு இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப மனம் வேதனையோடு நான் இதை பதிவு பண்ணுறேன். இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ நான் எனக்கு ஒரு ஆய்வில் ஒரு சந்தேகம் வருது, யாரை கேட்டால் நமக்கு சரியான கருத்து கிடைக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நான் சொல்லுவேன். முன்னால் மறைந்த பேராசிரியர் ஆ. மணவாளன் அவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற, வைணவத்தில் மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி, இன்றைக்கு ஒரு அற்புதமான மனிதராக தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்று தமிழ் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி ஐயா, இந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து தோப்பாவையும் பார்க்குறேன். தென் தமிழகத்தினுடைய தமிழ் அறிவு ஆளுமையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக தோப்பாவை நான் பார்க்குறேன். இன்றைக்கி இளைய சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. நீங்களும் ஒரு பேராசிரியராக இருக்கிறீங்க, தமிழ்துறைக்கு தலைவராக இருக்கிறீங்க, கல்லூரியில் பாடம் எடுக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் இளைய சமூகம் எதற்காக தோப்பாவை வாசிக்க வேண்டும், தோப்பாவை நீங்கள் விட்டுடாதீங்க, அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னா எதுக்காக சொல்லுவீங்க? நிச்சயமாக ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒன்று, தமிழ் மொழி குறித்தான ஆழமான புரிதலுக்கு தோப்பாவை வாசிக்கணும். ரெண்டு, தமிழ் ஆய்வு களங்களில் புதிய ஆய்வுகளை கண்டுபிடிக்கணும், புதிய ஆய்வுகளை நிகழ்த்தணும்னு சொன்னால் தோப்பாவை படிக்கணும். மூன்று, பண்பாட்டு மேலாய்வு செய்யணும், இதுவரையில் இருக்கிற பண்பாடுகள் இந்த கலோனியல் காலனி காலனித்துவ ஆட்சி நம்ம சொல்லக்கூடிய இந்த கொலோனியல் பீரியடினுடைய ஒரு அராஜகமான ஒரு போக்கை நாம் எதிர்த்து
ஒரு சமரசமான, சமத்துவமான, சுதந்திரமான ஒரு சூழலை தமிழ் மண்ணில் நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு தோப்பாவுடைய இந்த எழுத்துக்கள் இன்றைக்கு இல்லை, என்றென்றைக்கும் இனி வரக்கூடிய தலைமுறையும் வாசிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. நிச்சயமாம்மா, தோப்பாவை எதற்காக வாசிக்கணும், தோப்பா இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய அசைவுகள் என்னென்ன அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் அவரை பற்றி பேசணும், நம்ம நிறைய நேரங்கள் பேசலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நாம் உங்களோட அமர்ந்து இதே தமிழ் விழா நிகழ்ச்சியில் அவருடைய முக்கியமான நிகழ்வுகளை குறித்தும் கருத்துக்கள் குறித்தும் கலந்தாலோசனை பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய மறைவின் காரணமாக அவரை பற்றிய ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் அழைத்த உடனே, இது முக்கியமான நிகழ்வு, நிச்சயமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆழமான விஷயங்களையும் இளைய சமூகத்துக்கு பகிர்ந்து மிக்க மிக்க நன்றியாக இருக்க முடியாமல். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.